உலக நோபல் சாதனை மாணவ மாணவிகள் சளைக்காமல் களமிறங்கி சாதனை படைத்தனர். கோவை சிஎம்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற உலக நோபல் ரெக்கார்டுக்காக சிலம்பம், கராத்தே, பரதநாட்டியம், யோகா, குங்ஃபு, ஸ்கேட்டிங், வில்லம்பு போட்டி இவை அனைத்தும் சேர்த்து இந்த விளையாட்டுகளில் சுமார் 1200 மாணவ மாணவிகள் பங்கேற்று தொடர்ந்து 1 மணி நேரமாக இடைவிடாது தங்களது திறமைகளை வெளிக்கொணர்ந்து அயராது ஓயாது செய்து காண்பித்து உலக நோபல் ரெக்கார்டில் இடம் பிடித்தனர். உற்சாகத்தோடு இந்த 1 மணி நேரம் தளராது மாணவ மாணவிகள் தொடர்ந்து இந்த சாதனை படைத்துள்ளனர். இதற்காக இவர்களுக்கு உலக நோபல் ரெக்கார்ட் சான்றிதழ்கள் மற்றும் மெடல்கள், கோப்பைகள் என அனைத்தும் வழங்கி பாராட்டப்பட்டது. இதற்காக மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தனர். குறிப்பாக கணபதி வாவூசி நகர் பகுதியில் உள்ள நலமுதா அகாடமியைச் சேர்ந்த 38 மாணவ மாணவிகள் இந்த உலக நோபல் ரெக்கார்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாதனை புரிந்ததால் அவர்களுக்கும் சான்றிதழ்கள் மெடல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து வாவூசி நகர்லேருந்து வந்திருக்கோம். நலமுதா அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு நடத்திட்டு இருக்கோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தொடர்ந்து பசங்க கராட்டே மட்டுமே பண்ணி இன்றைக்கி வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பண்ணாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். இன்னும் என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட் மட்டும் இல்லாமல் செல்ஃப் டிஃபென்ஸில் கேர்ள்ஸுக்கு என்னென்ன மாதிரி இது பண்ணோம் எல்லாமே நம்ம ட்ரெய்னர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். இன்னும் வேர்ல்ட் ரெக்கார்டு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப், WKF அந்த மாதிரி ஏம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.